மும்பையில் விலை மாதுவாக இருந்த ஒருத்தவங்க இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவை நேரில் சந்தித்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்தாங்க. அவங்க யாருன்னு தெரியணுமா? நான் சொல்கிறேன். குஜராத்தில் காத்தியாவாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் லாயர்ஸு டீச்சர்ஸ்னு இந்த மாதிரி பலரும் இருக்கிற ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான் இந்த கங்கா. இந்த கங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்கு போகணும், நடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசை. ஆனால் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே படித்தவங்க, பணக்காரங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது படிப்பை தவிர அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாங்க. ஆனால் அவளுடைய கிளாஸில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மும்பை வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அங்கே எல்லாமே வளர்ந்த கட்டடம், ஐயோ அவ்வளோ லைட் இருக்கும், கார் போகும், அது இதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து 1940கள். அது வந்து அவளுக்கு ஒரு மும்பை பற்றி ஒரு கிரேஸ் தருது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நடிகை ஆகணும்னு ஆசை, மும்பை போனால் தான் நடிகை ஆக முடியும் அப்படின்னு அவன் நம்புறா. இந்த கட்டத்தில் தான் என்ன நடக்குதுன்னா, அந்த கங்காவோட அப்பா ஒரு பெரிய லாயர், அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட அக்கௌண்டண்ட்டாக ஒரு பையனை செட் பண்ணுறாரு. மும்பை மேலே காதல் இருக்க இந்த பொண்ணுக்கு படிப்படியாக மும்பை பற்றி சொன்ன இந்த பையன் மேலேயும் அவளுக்கு காதல் அப்படியே கொஞ்சமாக மலர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறானா, ஸ்கூல்லாம் கட் அடிச்சுட்டு வீட்டுக்கெலாம் தெரியாமல் இந்த பையன் கூட நிறையா பழகுறா, நிறையா வெளியில் சுற்றுறா, இவங்க கூட நிறையா பேசுகிறா. அவன் அப்போலாம் என்ன பண்ணுறானா, மும்பையை பற்றி இவள்கிட்ட நிறையா சொல்லிவிட்டு, சினிமாவில் நிறைய பேரை தெரியும், நான் கண்டிப்பாக உனக்கு நடிகை ஆக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கித்தரேன், இந்த மாதிரியெல்லாம் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். அவளுக்கு இது இன்னும் நம்பிக்கையை கொடுக்க, சரி இவன் கூடவே நம்ம மும்பை ஓடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. அப்போ அவன் என்ன சொல்கிறானா, நம்ம மும்பை போய் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா நீ உன் நகையும் கொண்டு வந்துடு, வீட்டில் இருக்க நகையும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ஓடி வந்துடு என் கூட அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, மும்பை ஓடி போயிடுறாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேரும் மும்பை போயிடுறாங்க, அங்கே ஒரு லாட்ஜில் தங்குறாங்க. தங்கிட்டு மும்பையை சுற்றி பார்க்குறாங்க. இவளுக்கு சினிமா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நிறையா படம் பார்க்குறாங்க. கொண்டு வந்த காசெல்லாம் இப்படி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன சொல்கிறான்னா, லாட்ஜில் தங்குறது ரொம்ப செலவாகுது, ஒரு நாள் நீ அத்தை வீட்டில் தங்கு, நான் எப்படியாச்சும் அதுக்குள்ளே ஒரு வேலையை தேடிட்டு உன்னை நான் திரும்பி கூட்டுக்கிறேன் அப்படின்னு அவள்கிட்ட சொல்கிறான். அவளுக்கு அப்போ தான் புரிய வருது, என்னடா அது, இவனுக்கு மும்பையில் யாருமே நமக்கு சொந்தக்காரங்க கிடையாது அப்படின்னு தானே ஆரம்பத்தில் சொன்னான், இப்போ திடீர்னு அத்தைன்னு ஒருத்தவங்களை சொல்கிறானே அப்படின்னு சந்தேகத்தோடையே இருக்கும்போதே ஷீலா அப்படிங்கிற ஒரு லேடி கிட்ட இந்த கங்காவை விட்டுட்டு அவன் போயிடுறான். அந்த ஷீலாவும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகிற ஏரியாவோ ஒரு மார்க்கமாக இருக்குது. அந்த பொண்ணு பார்க்குறா ரோடெல்லாம் பெண்களாக நிற்கிறாங்க, ஆண்கள் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே அதிகமாக பெண்கள் ரோட்டில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு சந்தேகம் ஏற்படுது, என்ன ஏரியாவே ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீலா கிட்ட இது என்ன ஏரியா அப்படின்னு அவள் கேட்கும்போது அவ சொல்றா, இது வந்து காமத்திபுரா அப்படின்னு சொல்றாங்க, இங்கே தான் நீ இனிமேல் தங்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவள் வந்துட்டு நாளைக்கே நான் அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டு, இனிமேல் நீங்கள் தான் இருக்க போகிற, அவன் ஒன்றை ஒரு 500 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டான் ஒன்றை அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. இல்லை இங்கே தான் நீ தங்க போகிற, அவனுக்கு நான் 500 ரூபாய் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ எங்கள் தொழில் தான் பார்க்க போகிற அப்படின்னு அவங்க சொல்லவும் இவளுக்கு அப்படியே ஒன்றுமே புரியாமல் உடஞ்சி போய் நிற்கிறா. காமத்திபுரா அப்படின்னா மும்பை ரெட் லைட் ஏரியா அப்படின்னு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய விபச்சார விடுதியாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. காதலிச்சவன் இப்படி நம்மளை ஏமாத்திட்டான், என்ன பண்ணுறது, நம்மளை நம்பி வளர்த்த வீட்டையும் இவனுக்காக நம்பி விட்டுட்டு வந்துட்டோம், இப்படி இவளுக்கு பல கோணங்களில் யோசனை போய்கிட்டு இருக்கு. ஒரு வாரமாக அவள் அழுத மெனிக்கே இருக்கா, சாப்பிடாமல் கொல்லாமல் அந்த ஷீலாங்கிறவங்க இடத்துலையே தான் இருக்கா. அந்த ஷீலாவும் சொல்லிட்டாங்க, உனக்காக நான் 500 ரூபாய் கொடுத்துருக்கேன், அந்த 500 ரூபாய்க்கு நீ கொடுத்துட்டு வேணா போ, இல்லைனா இங்கே தான் நீ இருந்தாகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா, என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஊருக்கு ஓடி போனாலும் ஊரில் நம்மளை கொன்றுவாங்க, இங்கே இருந்தாலும் இந்த வேலை தான் பார்க்கணும், நம்ம சாகவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கும்போது, சரி நம்ம விதி இது தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த தொழிலுக்கு ஒத்துக்கிறா. நாத் உத்தர்னா முறைக்கு அவள் தயாராகிறாள். நாத் உத்தர்னா அப்படின்னா அந்த பிரைடல் சாரியில் இருப்பாங்க, அதாவது கல்யாணமான பொண்ணு அந்த முதல் இரவில் பிரைடல் சாரிலே இருப்பாங்க. மூக்கில் வந்து ஒரு வளையம் போல் ஒரு மூக்குத்தி போட்டிருப்பாங்க, அந்த மூக்குத்தியை வந்து அந்த கணவன் தான் வந்து அவிழ்ப்பான். அதுதான் வந்து நாத் உத்தர்னா அப்படிங்கிற முறை. இந்த நாத் உத்தர்னா அப்படிங்கிற சம்பிரதாயத்தை இந்த விபச்சார விடுதியிலையுமே அவங்க கடைபிடிக்கிறாங்க. முதல் முறையாக இந்த தொழிலுக்கு வர பெண்களையும் மணமகள் போல கருதி அவங்களுக்கும் இந்த சம்பிரதாயத்தை வைக்கிறாங்க. இதிலிருந்து தான் கங்கா கங்குவாக மாறுறா. அவளை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது, ஏன்னா அவள் அந்த லெவலுக்கு ரொம்ப அன்பாக எல்லாருக்கூடையுமே பழகுறா, வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாள். இதனால் அந்த விடுதிக்கு வர
கொல்கட்டாலேருந்து ஹைதராபாத்லேருந்து சவுத்துலேருந்து வர நிறையா பேர் வந்து எனக்கு கங்கு தான் வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஷீலா கிட்டே போய் கேட்பாங்களாம். அவங்க எல்லாருமே அவளுக்கு நிறைய காசும் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த காசெல்லாம் அவள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு நகையாக வாங்கி போடுறா. அதுக்கப்புறமா அவளுக்கு நடிக்கணுங்கிற ஆசை போயிடுச்சு. ஆனால் சினிமா பார்க்கணுங்கிற ஆசை சுத்தமாக போகலை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் எந்த படம் வந்தாலும் பக்கத்தில் இருக்க தியேட்டரில் போய் எல்லா படத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாளாம். இப்படியே தான் அவளுக்கு போயிட்டே இருக்குது. காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் கிட்ட ஓடிடுது. கங்காவுக்கு ஒரு 28 வயசாகுது. அப்போ தான் முதல் முறையாக ஒரு அரக்கனை அவள் சந்திக்கிறாள். கரீம் லாலா அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் கிட்ட அடியாளாக வேலை பார்க்குற ஒருத்தன் கங்கு மேலே ஆசைப்பட்டு அந்த விடுதிக்கு வரான். வந்து அவள்கிட்ட ஒரு ப்ரூட்டலாக நடந்துக்கிறான். ப்ரூட்டல் ரேப்பே பண்ணுறான். பண்ணிவிட்டு அந்த தொழிலுக்குன்னு உண்டான அந்த காசையும் கொடுக்காமல் அவன் பாட்டுக்கும் போயிடுறான். இந்த அதிர்ச்சியிலையும் வழியிலையும் அவன் மீண்டு வரத்துக்கு சில நாட்கள் எடுத்துக்குது. இதுக்கப்புறமா அந்த ஷீலாங்கிற அந்த லேடி கங்கா கிட்ட காலில் கையில் விழுந்து திரும்பி நீ தான் வரணும் அப்படின்லாம் சொல்லி அவளை இந்த தொழிலுக்கு திரும்பி சம்மதிக்க வைக்கிறா. ஆனால் அடுத்த 1 மாதம் கழித்து அதே அரக்கன் திரும்பி வரான். இந்த முறையும் அதே போல் நடந்துக்கிறான். அதே போல் காசு தராமல் போயிடுறான். இப்போதான் அந்த கங்கா ஒரு முடிவு பண்ணுறா. இவனுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இல்லைன்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கும் பாதிப்பு, நம்மளோட உயிருக்கும் பாதிப்பு. இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் கரீம் லாலாவோட கேங்கை சேர்ந்தவன். கரீம் லாலா பெண்கள் மத்தியில் ரொம்பவே மரியாதை வச்சிருக்க ஒரு ஆள். அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம், இவனால் ஏற்பட்ட காயங்களெல்லாம் அவர்கிட்ட காட்டுவோம், கண்டிப்பாக அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்பி கரீம் லாலாவோட வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். கங்காவை கரீம் லாலா பார்த்துறாரு. பார்த்த உடனே தெரிஞ்சது இவ வந்து விபச்சார விடுதியை சேர்ந்த பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கங்கா வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறா. உங்களுடைய அடியால் ஒருத்தன் வந்து என்னை துன்புறுத்துறான், என்னை வந்து அடித்து துன்புறுத்தி என்னை ரொம்ப அதாவது ரேப் பண்ணிட்டான் அப்படிங்கிறத அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லி அந்த காயத்தை காட்டுறாரு. அவர் கண்ணையவே மூடிட்டாரு, தலை குனிஞ்சிட்டாரு. நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எனக்காக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது அவனை நீங்கள் அடித்து என் பக்கம் இனிமேல் திரும்பி வராமல் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களோட துணைவியாக வாழ்க்கை பூரா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறா. நான் அந்த மாதிரியான ஆள்லாம் கிடையாது, நான் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அவன் அந்த மாதிரி வந்து உன்ட்ட கலாட்டா பண்ணான்னா எனக்கு ஒரு ஆளை அனுப்பி செய்தி மட்டும் சொல்லு, நான் வர வரைக்கும் அவனை அங்கேயே வச்சிரு, நான் வந்து அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. கையில் இருந்த பேக்கில் ராக்கி கயிறு ஒன்று வச்சுருக்கா. 1 வருஷமாக நான் யாருக்குமே ராக்கி கயிறு கட்டலை, உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு கட்டணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கட்டுறா. இவன் ராக்கி கயிறு கட்டினோடனே கரீம் லாலா குழம்பி போயிடுறாரு. ஆரம்பத்தில் துணைவியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போது தங்கச்சியாக தன்னை ஏற்றுக்க சொல்கிறா. இவ ஒரு வித்தியாசமான பொண்ணு தான் போல, அதே சமயம் தைரியமான பொண்ணு அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நாளில் கரீம் லாலாவோட அடியாள் ஃபுல் போதையில் அந்த விடுதிக்கு வரான். அப்போ வரப்போவே எல்லாருமே அவனை ரொம்ப உபசரித்து வரவேற்கிறாங்க. கங்காவும் அவனை ரூம்குள்ளே அழைச்சிக்கிட்டு வந்து உக்காந்துருக்கா. கூடவே தகவலும் சொல்லி கரீம் லாலாவுக்கு அனுப்பிட்டா. அப்படியே அந்த கரீம் லாலா வர வரைக்கும் அவள் அந்த ரூம்குள்ளேயே அவனை பூட்டி வச்சு அவனை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கா. கரீம் லாலா டைரெக்டாக வராரு, கையில் கட்டையோடு வராரு. வந்து உள்ளே புகுந்து அவனை அடி அடின்னு அடித்து ஓட விட்டுறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கரீம் லாலாவோட தங்கச்சி தான் கங்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா கங்காவை பார்த்தாலே எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தாதாக்கள், போலீஸ் ஸ்டேஷன்ஸ்னு இப்படி எல்லா இடங்கள்லையுமே அவளோட பேர் வந்து பரவுது. எல்லாருமே அவ கூட ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் சகவாசம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விடுதிக்கு தலைமையாக இருந்த அந்த ஷீலாவும் இறந்து போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற அந்த விடுதியை சேர்ந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எலெக்ஷன் நில் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு கார்வாலி எலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்களாம். அந்த எலெக்ஷனில் அவளை நிப்பாட்டி அவளை தலைவியாக்குறாங்க. இதுக்கப்புறமா அந்த காமத்திபுரா ஏரியாவில் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை கங்கு தான் வந்து பேசி தீர்க்குறா. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, எப்படி கங்கா இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு ஒரு லவ்வர் காரணமாக இருந்தானோ அதே போல் ஒரு லவ்வர் ஒரு பொண்ணை ஏமாற்றி வந்து விட்டுட்டு போயிட்டான். அந்த பிரச்சனையும் நடக்குது, அதுக்கும் இவ தான் பஞ்சாயத்து பேச போகிறாள். அப்போ அங்கே போகும்போது அவள் கேட்குறா, எப்படி நீ திரும்பி உன் வீட்டுக்கு போவ, அதுக்கு நீ பேசாமல் இந்த ஏரியாவில் இருந்துடலாமே அப்படின்னு அவ சொல்லும்போது, நான் என்னமோ சரி, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் எங்கள் ஊருக்கு போய் செத்துக்கிறேன், நான் இங்கெல்லாம் வந்து என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், சரி அந்த பொண்ணை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த கங்கா. ஒரு உமன்ஸ் கான்ஃபரன்ஸில் கூட இவங்க கலந்துக்கிட்டு ப்ராஸ்டியூஷன் ரொம்பவே தேவையானது, ரொம்பவே அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் எல்லாருமே ப்ராஸ்டியூஷன் அப்படின்னா ரொம்ப ஒரு தப்பான தொழில் அப்படி இப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஆனால் இவங்க அப்படி இருக்கிறவங்களோட கண்ணோட்டத்தை எல்லாத்தையுமே வேற ஒரு மாதிரியாக மாற்றுறாங்க.
அதுக்கு இந்த கங்குபாய் என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, இந்த சமூகத்தில் பல மிருகங்கள் இருக்குது, அந்த மிருகங்களோட சேட்டை எல்லாத்தையுமே எங்ககிட்ட தான் காட்டுறாங்க, இப்படி தான் நாங்கள் வந்து அவங்க இந்த மிருகங்களோட கொடூரத்தெல்லாம் தணிச்சிடுறோம், இதனால தான் பல பிரச்சனைகள் மற்ற இடங்களில் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அந்த மேடையில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கங்குபாய் பேசினதுக்கப்புறமா தான் பலருக்கு இந்த ப்ராஸ்டியூஷன் பற்றின புரிதல் வந்திருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. நாங்கள் இந்த நாட்டுக்கு தேவையானவங்க மட்டும் இல்லை, இந்த நாட்டோட பாதுகாவலர்கள் அப்படின்னும் அந்த மேடையில் ஒரு கருத்தை கங்குபாய் முன் வச்சாங்க. அடுத்து நிறைய ஜேர்னலிஸ்ட் அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க, அரசியல்வாதிகளும் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல இடங்கள்லையும் அவங்களுக்கு பழக்க வழக்கம் அதிகமாகுது. இது மாதிரி சமூகம் அரசியல் அப்படின்னு அவங்களோட பாதையே மாற்றிக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் கல்யாணமே அவங்க பண்ணிக்கல. இருந்தாலும் அந்த விடுதியில் வளர்ந்த, அதாவது ஆதரவற்ற பெண்கள் நிறையா பேரை தன்னோட குழந்தையாக எடுத்து தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க, அவங்கள படிக்கவும் வச்சுருந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட தோற்றம் அப்படின்னு பார்த்தா ஒயிட் சாரியில் கோல்டன் பார்டரு, தங்க ரிம் வச்ச கண்ணாடி, தங்க பல்லு, நிறையா ஜுவல்ஸு, இது மட்டும் இல்லாமல் பென்ட்லி கார் வச்சுருக்க லெவலுக்கு தான் நிறையாவே சம்பாதிச்சிருக்காங்க அப்போவே. இப்படி ஒரு ஹைஃபையான வாழ்க்கையும் இந்த கங்குபாய் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்படியே வளர்ந்துட்டு வந்த கங்குபாயை அந்த காமத்திபுராவின் ராணின்னு எல்லாருமே கொண்டாடினாங்க. அந்த சமயத்தில் தான் இந்தியாவின் முதல் பிரதமரான நேருவை சந்திக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மும்பை ரெட்லைட் ஏரியாவோட முக்கியத்துவம் என்ன, அது என்னென்ன கஷ்டம்லாம் அங்கே வேலை பார்க்குற பெண்களுக்கு இருக்குது, இந்த மாதிரியான பல கோரிக்கைகளையும் பல விஷயங்களையும் நேருக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது இவங்க பேசின தெளிவையும் இவங்களோட ஸ்மார்ட்னஸையும் பார்த்த நேரு, நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க, இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் ஒரு நல்ல வேலை நல்ல குடும்பம்னு அமைச்சிக்கல அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்படி நேரு சொன்னவும் எதுவுமே யோசிக்காமல் கங்குபாய் இப்போ ஒன்று கெட்டு போல, நான் வேணால் உங்கள் கூடவே வாழ்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்களாம். இதை கேட்ட நேரு ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட ஆடி போயிட்டாரு அப்படின்னு. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் கங்குபாய்க்கு நெருக்கமானவங்க பலர் வந்து இதை பேட்டியில் சொல்லியிருக்காங்க. கங்குபாய் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வளர்ச்சியும் தைரியமும் அவங்களுடைய சமூகமான அந்த விலைமாது சமூகத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பாக அமைஞ்சதுங்க. இன்றைக்கும் இந்த கங்குபாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சனாலிட்டியாகவே மும்பையோட வரலாறில் பதிவாகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.